அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நாம் இன்றைய தினம் பத்தின முக்கியமான தகவலை தான் பார்க்க போறோம். கண்ணப்ப நாயனார் குரு பூஜை. ஆமாங்க, பிப்ரவரி 1ஆம் தேதியான புதன்கிழமை இன்று இந்த குரு பூஜை நடக்குது. சைவ சமயத்துல வன் தொண்டர்கள்னு சில தொண்டர்களை குறிப்பிடுவாங்க. ஒருத்தர் கல்லால் அடிச்சாரு, ஒருத்தர் வில்லால் அடிச்சாரு, ஒருத்தர் காலால உதைத்தார்னு சிறப்பா சொல்றது உண்டு. தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம பண்ணிடுங்க. பார்க்க கதைக்குள்ள போயிடலாம். கல்லால் அடித்தவர் சாக்கிய நாயனார், வில்லால் அடித்தவர் விஜயன், காலால் உதைத்தவர் கண்ணப்பர், கலை மலிந்த சீர்நம்பி கண்ணப்பர் என்று சுந்தரமூர்த்தி நாயனாரும், நாளாரில் கண்ணிடந்து அப்பவல்லே நல்லன் என பட்டினத்தாரும் கண்ணப்பரை குறிப்பிடுகின்றனர். வேடர் குளத்துல பிறந்த தின்னன் வேட்டையாடுவதில் சிறந்தவர். ஒரு முறை வேட்டையாட போனப்போ காலத்தி மலையில குடுமி தேவர் அப்படின்ற சிவலிங்கத்தை பார்க்கிறாரு. சிவன் மீது அன்பு பெருகியது. அவரை தன் குணத்திற்கும் வசதிக்கும் ஏற்ப வணங்க ஆரம்பிக்கிறாரு. தினசரி வாயில் நீர் சுமந்து வந்து அபிஷேகம் பண்ணாரு. மலர்களாலும் இலைகளாலும் அர்ச்சனை பண்ணி வேட்டையாடிய பன்றி இறைச்சியை படைத்தும் வந்தாராம். இதை பார்த்து ஆகம விதிப்படி குடிமை தேவரை வணங்கும் சிவகோசரியார் மனம் வருந்தினார். இறைவனிடம் முறையிட்டார். கண்ணப்பரின் நண்பினை சிவகோசரியாருக்கு உணர்த்த ஒரு நாடகம் நடத்தினாராம் ஈசன். தின்னனார் வரும் வேளையில் சிவலிங்கத்தின் வலக்கண்ணில் குருதி வருமாறு செய்கிறார் சிவபெருமான். கண்ணில் குருதி வடிவதைக் கண்டு தின்னப்பனார் பச்சிலையிட்டு மருத்துவம் பார்க்கிறார். ஆயினும் பலனில்லை. தன் கண்ணை பறித்து லிங்கத்தின் கண்ணிருக்கும் இடத்தில் இட்டார். லிங்கத்தின் வலக்கண்ணில் வரும் குருதி நின்றது. ஆனால் இடக்கண்ணில் குருதி வழிய தொடங்கியது. இது என்ன சோதனைன்னு நினைச்ச தின்னனார் தனது இடக்கண்ணையும் மகிழ்ந்தெடுக்க திட்டமிடுறாரு. தன்னுடைய காலால் இறைவன் கண்ணுள்ள இடத்தை அடையாளப்படுத்தி கொண்டு தன் கண்ணை பறித்து இறைவனுக்கு வைக்க துணிந்தாராம். இறைவன், நில் கண்ணப்பா அப்படின்னு சொன்னாராம். அவருடைய வைராக்கியத்தையும் தியாகத்தையும் பார்த்து சிவபெருமான் காட்சியே கொடுத்திருக்கிறார். கண்ணப்ப நாயனாரின் குரு பூஜை தை மாதம் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் நடைபெறுகிறது. அந்த தினம்தான் இன்று. என்ன சொந்தங்களே, நீங்களும் கண்ணப்ப நாயனார் குரு பூஜையை தொடங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இப்ப நான் சொன்ன இந்த தகவல்கள் உங்கள் மனதை கவர்ந்திருந்தா லைக் பண்ணுங்க, இத நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் கண்ணப்ப நாயனாரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் சிவன் மீது கொண்ட அன்பினை என்னவா பாக்குறீங்க? நீங்களும் சிவன் மீது இந்த மாதிரியான அன்பு உள்ளம் கொண்டிருந்தா, இதே மாதிரியான சந்தர்ப்பம் நிகழ்ந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் ஆன்மீக கதைகளையும் சுவாரஸ்யமான கதைகளையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பார்த்தாதீங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் எப்பெல்லாம் கதை சொல்லணும் உங்களுக்கு அது நோட்டிபிகேஷன்ல உடனுக்குடன் வந்துட்டு இருக்கும். நீங்களும் டக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே பாசுக்கார போலீஸ், திரும்பவும் உங்களை நான் அடுத்து ஒரு அருமையான கதையோட சீக்கிரத்திலேயே சந்திக்கிறேன். சந்திக்கலாம் சொந்தங்களின் சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது. அதுவரை நன்றி, வணக்கம்.